பணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க யூகேல காஸ்ட் ஆஃப் லிவிங், அதுவும் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க யூகேக்கு வரீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வச்சிருக்கணும் அப்படிங்கறத இன் டீடைலா பார்க்க போறோம். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க யூகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அதுவும் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒர்க்காக வரீங்க அப்படிங்கும் போது, நீங்க இண்டிவிஜுவலா வந்தாலும் சரி இல்ல ஃபேமிலியா வந்தாலும் சரி, நீங்க உங்க கையில வந்து இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கணும், இனிஷியல் டேஸ்ல உங்களோட எக்ஸ்பென்சஸ் இங்க வந்துட்டு எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. யூகேல நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க்காக வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு கம்பெனி அக்காமடேஷன் கொடுக்குறாங்களா இல்ல நீங்களே அக்காமடேஷன் பார்க்கணுமா, அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். நீங்களே அக்காமடேஷன் பார்க்கணும்னா நீங்க ஹோட்டல்ஸ் புக் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2 weeks ஹோட்டல் புக் பண்ணிட்டு அதுக்கடுத்த 2 weeks வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இல்ல அதே ஹோட்டல் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து இங்க உடனே வீடு பார்த்து உங்களுக்கு வீடு கிடைக்குங்கிறது வந்துட்டு 100% கேரண்டீடா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து ப்ராப்பரா வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு 80% ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. அதனால நீங்க இனிஷியலா வரும்போது உங்களுக்கு பிஆர்பி கார்டு வரணும் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் நீங்க இங்க, இல்லைன்னா உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த கம்பெனில இந்த டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்றேன், இவ்வளவு பேக்கேஜ் சேலரி வாங்குறேன், டேக் ஹோம் சேலரி இவ்வளவு வரும், அதனால என்னால ரெண்ட் பே பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கங்காட்டி நீங்க ஒரு மினிமம் 15 days நீங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணணும். ஸோ அந்த ஹோட்டலுக்கு ஸ்டே பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க தான் பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் உங்க கம்பெனில வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, அக்காமடேஷனும் கொடுக்கல. சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க, பட் நீங்க ஹோட்டல் ஸ்டே பண்றதை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரீஎம்பர்ஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா இனிஷியலா நீங்க தான் உங்க கையில இருந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில் சப்மிட் பண்ணி நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இங்க யூகே லேண்ட் ஆனதுல இருந்து யூகேல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறதுக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 50-100 pounds வந்துடும். நீங்க ஒரு கேப்ல எடுத்து சர்வீஸ் எடுத்து போனீங்கன்னா இது வந்து நார்மலா ஒரு லண்டன் சிட்டியில இருக்கும் போது நீங்க லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல இருந்து வரக்கான எக்ஸ்பென்சஸ் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா 50-100 ஆகும். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டே பண்ணீங்கன்னா ஹோட்டல் வந்து பர் டே பார்த்தீங்கன்னா ஆன் ஆன் ஆவரேஜ் 70 pounds ஆகும் மினிமம் இங்கே லண்டனுக்குள்ளே எடுக்கும்போது. அதோட கம்மியாக 50 pounds கூட கிடைக்கும். அது வந்து உங்களோட டிபெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஏரியாவில் எடுக்கிறீங்க எந்த டைமில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50-70 pounds பர் டே ஆகும். ஸோ இதுவே வந்து நீங்கள் 10 days இல்லை ஒரு 15 days எடுத்தீங்கன்னா இது மட்டுமே வந்து உங்களுக்கு 500-700-800 pounds ஆயிரும். ஸோ இனிஷியலாக ஒரு 15 days ஹோட்டல் ஸ்டேல பிளஸ் நீ உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஃபுட் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வேலைக்கு ஒரு 5 pounds மினிமம் வச்சா கூட ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 20 pounds ஆகுது, ஆவரேஜா செலவாகும் 20-30 ஆகும். ஸோ இது வந்து ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 pounds ஆகுது உங்களுக்கு. 10-15 days 300-350 pounds வந்து உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவை. சப்போஸ் நீங்க லக்கிலி ஹோட்டலில் வந்துட்டு நீங்களே குக் பண்ற மாதிரி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்குமே வந்து நீங்க இங்க கிராசரிஸ் வாங்கணும், இல்லை இந்தியாவிலேருந்து வரும்போது பேசிக் ஸ்டஃப் எல்லாமே நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து இனிஷியல் டேஸ்க்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் ஸ்டே இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஆகுது. இதுக்கப்புறம் வந்து வீடுக்கு எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க சப்போஸ் ஒரு வீடு ரெண்ட் பண்றீங்கன்னா இங்க வந்துட்டு இனிஷியலாகவே வந்துட்டு ரெண்ட் பே பண்ணணும், அதாவது மந்தோட ஸ்டார்டிங்கில் பே பண்ணணும். அண்ட் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 month ரெண்ட் வாங்குவாங்க. ஸோ 1 month ரெண்ட்னா வந்துட்டு ஓகே கம்மி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போது 1 month ரெண்ட் தான் அட்வான்ஸாக கொடுக்குறோம்னா ரொம்ப கம்மியாக நினைப்போம். பட் இங்கே ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 1000 pounds 1200 இல்லை 1500 pounds அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ரெண்ட் அதிகமாக இருக்குங்காட்டி ஒரு 1 month ரெண்ட்டை தான் வந்துட்டு அட்வான்ஸாக வாங்குவாங்க. இங்கே வந்து டெபாசிட்னு சொல்லுவாங்க, ரெண்ட்டை வந்து இனிஷியலாக பே பண்ணுறங்காட்டி அதை அட்வான்ஸாக பே பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நீங்கள் இனிஷியலாக ஒரு வீடு பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடு வந்து 1200 pounds ரெண்ட்டுனா நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு 1200 pounds ரெண்ட் டு 1200 pounds டெபாசிட்டும் பே பண்ணணும். ஸோ அப் ஃப்ரெண்ட்ல வந்து நீங்கள் 2400 pounds வந்துட்டு நீங்கள் வந்துட்டு
பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து உங்கள் கைக்கு கொடுப்பாங்க, நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக வீடு பார்க்குறக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு ஒர்க்குக்காக வந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆஃபீஸ்க்கு போகிற டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது போக சாட்டர்டே சண்டே வந்துட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் சுற்றி பார்க்க போகலினா கூட, சப்போஸ் இந்த வீடு பார்க்குறக்காக வீக் டேஸ்லேயும் கூட ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும், இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஒரு 15 டேஸ் to 20 டேஸ் இல்லை 1 மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 to 300 pounds வந்து நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுருக்கணும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீடு பார்க்குறக்கும் போயிட்டு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இனிஷியல் டேஸில் நீங்கள் வந்துட்டு பேசிக்காக வச்சுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ். இல்லை இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து சேஃப்டிக்கு வச்சுருந்தா தான் வந்து உங்களால் இங்கே வந்துட்டு இனிஷியல் டேஸ் சர்வை பண்ண முடியும். ஏன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி ஒரு எம்ப்ளாயரை கூப்பிட்டு வராங்க, எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி வந்து கூப்பிட்டு வராங்கன்னா, அதாவது இந்தியாவிலிருந்து இங்கே கூப்பிட்டு வராங்கன்னா, இனிஷியலாக வந்து இங்கே வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் சேலரி கிரெடிட் ஆகும். அதனால இனிஷியலாக அட்வான்ஸ் மாதிரி வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே கொடுப்பாங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு பெரிய எம்என்சிஸ் வந்து அவங்கள ஐசிடி விசாவில் கூப்பிட்டு வராங்க, இல்லை ஒரு ஜென்ரல் விசாவில் கூப்பிட்டு வந்தால் கூட சரி, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 pounds வந்துட்டு அட்வான்ஸாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சேலரி கிரெடிட் பண்ணும்போது அது 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸாக வந்துட்டு பிரித்து வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இருந்தால் தான் அவங்களால இனிஷியல் டேஸ் வந்து எந்த வித ஹர்டில்ஸ் இல்லாமல் வந்துட்டு அவங்களால சர்வை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இனிஷியல் டேஸில் உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால ஒரு மினிமமாக வந்துட்டு ஒரு 5000 pounds நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை இங்கே வரும்போது 5000 pounds வந்தீங்கன்னா, இனிஷியல் டேஸில் உங்களோட ட்ராவல் ஆகட்டும், இல்லை ஹோட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் வீடு பார்த்து அதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹர்டலும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சிரமமும் படாமல் ஈஸியாக வந்துட்டு உங்களால் சர்வே பண்ணிட முடியும். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் சேலரி கிரெடிட்டாக இருக்குது, அட்லீஸ்ட் 1 மந்த் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிஆர்பி கார்டு வாங்கணும், அப்போ தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் கம்பெனியில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாமே டைம் ஆகும். சப்போஸ் உங்கள் பிஆர்பி கார்டு வரக்கு லேட் ஆச்சுன்னா இது எல்லாமே டிலே ஆகிட்டு போகும். அதனால இனிஷியலா வரும்போது நீங்க ஒரு 5000 pounds வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, எந்தவித ஹர்டல்ஸ் இல்லாம உங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து இனிஷியல் டேஸ் உங்களால யூகேல சர்வை பண்ணிட முடியும். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்னு பார்த்தீங்கன்னா, அக்கமடேஷன், ஃபுட்டு அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 கேட்டகரி தான் மெயினாக இருக்கும். ஸோ நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூகே பற்றி ஃபுல்லாக இன் டீட்டெயிலாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இனிஷியல் டேஸில் உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இன் டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.